Hi friends, welcome to my channel. In the video, we will do a craft one roll. This is one roll which is powdered in one roll. The color combination is not a good one. Roll is not a good color. Yellow is 20 wire, green is 20 wire. Ready is cut. Total is 40 wire. இப்ப நம்ம வந்து கிராஸ் கட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட் ஒவ்வொரு மாதிரி நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். 1+1 அட்டாச் பண்ணீங்கன்னா டாட் மாடல் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு டிசைன்ல நம்ம வந்து ஒரு ஒரு கலர் அட்டாச் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன் நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் வேற மாதிரி ஒரு டிசைன்ல பண்ணப் போறேன். அது எப்படி நான் சொல்றேன். நான் இப்ப வந்து 40 வயர் கட் பண்ணிட்டேன். 40 வயரும் பாத்தீங்கன்னா yellowல வந்து 20 வயர் கட் பண்ணது ரெண்டு ரெண்டா ஜாயின் பண்ணி 10 நாட் கிடைச்சிருக்கு. கிரீன்லயும் 10 நாட் கிடைச்சிருக்கு. நாட் போட்டுட்டு ஈக்குவலா இருக்கான்னு நான் சரி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம கிராஸ் கட் எப்படி நாட் ஜாயின் பண்றது, நார்மலா ஒரு பேசிக் நாட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்றத பார்க்கலாம். ஒவ்வொரு வயரும் 6 அடி கட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஈக்குவலா நம்ம வச்சுக்கணும். ரெண்டு வயரும் ஈக்குவலா வச்சிட்டு ஈக்குவலா வச்சிட்டு லெஃப்ட் வயர் வச்சுக்கணும், ரைட் வயர் வச்சுக்கணும். இந்த வயர் மேல இப்படி வச்சுட்டு கீழே லெஃப்ட் பக்கத்துக்கு கீழே வயரை இப்படி மேல இப்படி சுத்தணும். ரைட் பக்கம் கீழே இருக்க வயரை இந்த லூப்ல போட்டோம்னா நமக்கு நாட் ரெடி ஆயிடும். போட்டுட்டு 4 வயரையும் டைட் பண்ணிடணும். கிராஸ் கட்ல எப்பயுமே இப்படிதான் போடணும். கிராஸ் கட்டுக்கு ரன்னிங் ஒயர் கிடையாது. நம்ம எவ்வளோ ஒயர் கட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம கூட ஃபுல்லாக போடணும். இதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டு நாட் போடும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்க ஒயர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒயர் வந்து எது அதிகமாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணி கம்மியாக இருக்க சைடு எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு வயரையும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம்னா கம்மியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாட் போடும்போதும் இதே மாதிரி அளவு சரி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மேலே கூட போடும்போது ஈவனாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இதே மாதிரி தான் நான் நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். நான் இந்த கூடிக்கு என்ன பண்ண போகிறேன்னா 10 கிரீன் ஒயரையும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா எல்லோ இந்த சைடு ரைட் சைடு எல்லோ 5 ஒயரும் 5 நாட்டும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 5 நாட்டும் ஜாயின் பண்ண போகிறேன். வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது ஒரு நாட் எடுத்திருக்கேன், இன்னொரு நாட் எடுத்திருக்கேன். இப்படி இருக்குங்களா, இந்த கிராஸில் இப்படி போடும் இல்லையா, இந்த ஒயர் இப்படி மடிக்கணும். இதில் வர இந்த கிராஸில் இருக்க ஒயரை இது மேலே சுற்றணும். இப்போ இந்த லூக்குள்ள அந்த ஒயரை விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ அப்படியே இப்படி ரோட்டேட் பண்ணிக்கோங்க. ரோட்டேட் பண்ணி திரும்பினீங்கன்னா இந்த கிராஸ்ல போது பாருங்க, இந்த ஒயர் அப்படி மடிக்கணும். அது மேல இந்த ஒயர் அப்படி சுத்தணும். இந்த ஒயர் இப்படி மேல் பக்கமா வச்சு இந்த ஒயர் இது உள்ள போட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ரெண்டு நாட் ஜாயின் பண்ணிக்கணும். மூணாவது நாட் அதே மாதிரி இந்த கிராஸ்ல போற ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த கிராஸ்ல ஒயர் மேல வச்சு கீழே இருக்க ஒயரை இப்படி சுத்தி இந்த சைட்ல ரைட் சைட்ல இருக்க ஒயரை இந்த லூப்புள்ள விட்டு இப்படி எடுத்து நாட்டை டைட் பண்ணணும். இந்த நாட் போட்டுட்டு திருப்பி இப்படி திருப்பி இந்த கிராஸ் இப்படி ஜாயின் பண்ணணும்.
இதுதான் நம்ம கிராஸ் கட்ல வயர் ஜாயின் பண்ற மெத்தட். இந்த 10 வயரோ நான் இப்படி தான் ஜாயின் பண்ண போறேன். சொன்ன மாதிரி 40 வயர் கட் பண்ணேன். 40 வயர்ல green வந்து 20 வயர், yellow வந்து 20 வயர். green ஃபுல்லா வந்து 10 நாட்டும் ஒன்னு போல ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து yellow ஜாயின் பண்ண போறேன். yellow 10 நாட் நம்ம கிடைச்சிருக்கு. அந்த 10 நாட்ல 5 நாட் வந்து இந்த லைன்ல ஜாயின் பண்ண போறேன். இந்த green வயர் அப்படியே மடிக்கிறோம். येलो वायर ला क्रास ला तो वायर अभी मैल आज बस उसकी ग्रीन वायर अभी मेल पक्कमा तिरकी पोते थे येलो वायर अभी फिर उसकी ग्रीन नाटर टाइप पनी टाइप पनी डे इंद साइड तिरकी कोंगा इप्पो येलो वायर लेफ्ट लर को लेफ्ट वायर अभी सूत्रों ग्रीन वायर आज मैल अभी सूती डे கீழ எல்லோ வயர மேல் பக்கமா வச்சு இந்த green வயர இந்த லூப் குள்ள கொடுத்து நாட்ட டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு எல்லோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு எல்லோ ஜாயின் பண்ணப் போறோம். இந்த கிராஸ்ல போற வயர இப்படி மடிக்கிறேன். இந்த எல்லோ வயர அது மேல சுத்துறேன். கீழ இருக்க இந்த வயர அப்படியே நாட்ல வச்சு டைட் பண்ணுங்க. அப்படியே இப்படி சுத்தி இந்த ரெண்டு கிராஸ்ல இருக்கிற வயரியும் ஜாயின் பண்ணுங்க. இப்படி தான் எல்லா நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணப் போறோம். ஜாயின் பண்ணிட்டு நல்லா டைப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு ஃபுல்லா முடிச்சிருக்கேன். சென்டர்ல இருந்து 6 நாட் போட்டுருக்கேன். 1 2 3 4 5 6. மத்ததெல்லாம் வந்து இந்த கிராஸ் கிராஸா 5 லைன் நம்ம போட்டோம்னா இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம பேஸ் போட்டாச்சு. இப்போ ரெண்டு சைடும் போடணும் இல்லையா? அப்படியே இந்த வயர் அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ இதே மாதிரி இந்த கிராஸ்ல போட்டுட்டே வரணும். ஏற்கனவே நம்ம ஒரு நாட் இருக்கு. இன்னும் நம்ம 5 நாட் போடணும். மூணாவது நாட் போட்டுட்டோம். இந்த கிராஸ்ல இருக்க ஒயர்லாம் அப்படியே போட்டுட்டே வந்தோம்னா எப்பயுமே ரைட் சைட்ல போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண முடியும். கிராஸ் கட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கூட நிறைய போடுறவங்க வந்து யூஸ் பண்ற ட்ரிக்ஸ். இது பிகினர்ஸா இருந்தா நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போட முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இந்த கிராஸ்ல போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அலுப்பே தெரியாது. சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம்.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 6 லைன் போட்டுருக்கோம் இப்போ இந்த அளவு போதும் நமக்கு இந்த சின்ன குடிக்கு பேஸ் இந்த அளவு போதும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும் நம்ம இதோட நிறுத்திக்கணும் நிறுத்திட்டு இந்த ஒவ்வொரு நாட்டையும் வந்து நம்ம நாட்ல இருக்க இந்த வயர் green wire பெய் கிராஸ் அப் ஒரு green wire வந்து ரன்னிங் வயர் மாதிரி வெச்சு இந்த நாட் ஃபுல்லா போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ் ரெடி ஆயிடும் எவ்வளவு லைன் போடணும்னா 5 லைன் போட வேண்டியது ஒவ்வொரு இதுக்கும் 5 லைன் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வாங்க ஃபுல்லா போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா பேஸ் போட்டு முடிச்சாச்சு பேஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இருந்து 6 லைன் இந்த சென்டர்ல இருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 6 லைன் போட்டுட்டு இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் ஃபுல்லா இப்படி பேஸ் இப்படி தான் இருக்கும் கிராஸ் கட்ல பெரிய குடைக்கும் இப்படிதான் போடணும் நம்ம பேஸ் ஆனா ஒரே ஒரு டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து கிராஸ் கட்ல கார்னர் திருப்ப வேண்டியிருக்கும் கார்னர் திருப்புறது வந்து நம்ம ஜாயின் பண்ற ஒவ்வொரு வயருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி மாறும் மத்தபடி கார்னர் திருப்புற மெத்தட் எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லா இதே மாதிரி பேஸ் போட்டுட்டு எந்த இதில் கார்னர் திருப்புறோம் அதை மட்டும் நம்ம பார்த்து கார்னர் திருப்பணும் இதில் எப்படி கார்னர் திருப்ப போகிறோம்னா இந்த சென்டர் இதுதான் இதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நான் இதில் 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் இது ஒரே டைரக்ஷனில் போகுது இல்லையா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் நாட் போட போகிறேன் அதுதான் வந்து நம்ம கார்னர் திருப்புறது நம்ம இவ்வளோ நேரம் வந்து கிராஸ் கிராஸாக இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு வந்தோம் கார்னர் திருப்பும் போது மட்டும் ஒரே டைரக்ஷனில் போகிற ரெண்டு ஒயரையும் சேர்த்து போட போகிறோம் இந்த மாடலுக்கு நான் போடுற கார்னரில் 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து முடிச்சு போட்டால் கார்னர் நம்மளுக்கு திரும்பிடும் இப்போ கார்னரில் நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் இப்போ ஒரு கார்னர் நம்ம திருப்பியாச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் நம்மளுக்கு இப்படி வந்துடும் கார்னர் நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு ஒயரை அப்படியே கிராஸில் போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கூட பேஸ் ஃபுல்லாக ஹைட் வந்துடும் இப்போது ரெண்டாவது கார்னர் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கார்னர் திருப்பும் போதும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் போடுங்க தப்பு இல்லாமல் வரும் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரே டைரக்ஷனில் போகிற 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து நாட் போடுறோம் ஸோ இப்போ இன்னொரு கார்னரும் திரும்பிடுச்சு இப்போ இதை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கூடையோட ஹைட் வந்துடும் இந்த ஒயர் அப்படியே இந்த டைரக்ஷனில் போகும் அப்படியே நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா இது வந்து இந்த ஹைட்டில் அப்படி வந்துடும் இப்போ 3வது கார்னர் எப்படி திருப்பது பார்க்கலாம் எல்லாமே சேம் மெத்தட் தான் நம்ம ஒவ்வொரு டைமும் கவுண்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரே டைரக்ஷனில் போகிற 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாட் போடுறோம் 3வது கார்னரும் இப்போ நம்ம திருப்பிடுவோம் இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு இப்போ கார்னர் திருப்பிட்டு இந்த ஒயரில் இந்த கிராஸில் போகிற எல்லா நாட்டையும் அப்படியே போட்டுகிட்டே வந்தோன்னா நம்ம பேஸோட முடிச்சிட்டோன்னா ஹைட் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ 4வது கார்னர் திருப்ப போகிறோம் இந்த எல்லோ சென்டர்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து போடுறேன்
அவ்வளோ நம்ம நாலு கார்னரையும் திருப்பியாச்சு. இப்போது எல்லா கிராஸ் ஒயரையும் அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ நம்ம ஒன் ரோலுக்கு எவ்வளோ ஹைட் வரணுமோ அவ்வளோ ஒயர் தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். எந்த மிஸ்டேக்கும் இனிமேல் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கூடையில் ஹைட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாடல் டிசைன் வந்திருக்கு. 10-5-5 இப்படின்னு ஆட் பண்ண இல்லையா, அது வந்து இங்கே கார்னர் திருப்பினோடனே இந்த பார்டர் மாதிரி இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய டைமண்ட் மாதிரி வந்திருக்கு. நாலு டைமண்ட் இந்த எல்லோ கிராஸ் ஆகி சைஸில் வந்து பெரிய டைமண்ட் வந்துருக்கு. இது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உள்ளே சொருகிட்டேன். கிராஸ் கட்டில் எப்படி சொருகணுன்றது இங்கே காமிக்கிறதுக்காக ஒரு நாலு மட்டும் சுருகாமிட்டுருக்கேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மல் நாட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற ஒயரை வந்து ஸ்ட்ரைட்டாக சுருகணும். இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக எக்ஸ் மாதிரி வரும், அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சுருகணும். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி இப்படி போகுது இல்லையா, இந்த க்ரீன் ஒயரை வந்து கிராஸை எத்தனை நாட் போகிறதோ அத்தனை நாட் சொல்லிட்டுருங்க. அவ்வளோதான், இந்த கிராஸை சுருகிடும். அதே மாதிரி இந்த சைடு போகிற எல்லோ ஒயரை இந்த கிராஸில் இப்படி சுருகணும். அந்த நாட் இருக்கிற இடத்துலருந்து நெக்ஸ்ட்டு நாட்டில் இருக்கிற கிராஸில் சுருகிட்டே போயிட்டோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஒன் ரோலில் இந்த மாதிரி அழகான ஒரு க்யூட்டான பேக் வச்சு. இது ஒரே கலர்லேயும் போடலாம், இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணியும் போடலாம். இப்படி போட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.